அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர். அதாவது போடிநாயக்கனூர்லேருந்து ஒரு 5வது கிலோமீட்டரு வலசை ஏரியாவில் ஒரு 8 ஏக்கர் 40 செண்டு ஒரு தென்னந்தோப்பு இருக்குது. இந்த தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா ரோட்டிலேருந்து 2வது இடம், அதாவது முன்னாடியே இடம் வந்துடுது. முன்னாடி ஒரு புறம்போக்கு இடம், அதுக்கடுத்த இடம் வந்து ரோட்டிலேருந்து பக்கத்துலேயே இருக்குது. 2 பிட்டாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல ஸ்பெஷல் என்னென்னா சுற்றிலும் பென்சிங் போட்டிருக்காங்க. ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வேரி போட்டு நல்ல கல், உயரமான கல்லை ஊண்டி போட்டிருக்காங்க. தென்னை மரம் வந்து எல்லாத்துலேயுமே பரவலாக தென்னை மரம் வச்சுருக்காங்க. இதில் 2 வகையான மரங்கள் இருக்குது. ஒன்று வயசான மரமும், இன்னொன்று இப்போ பாலை போட்டிருக்க அளவுக்கு மரமும் இருக்குது. ஊறு பயிராக பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் வாழை போட்டிருக்காங்க. இந்த முன்னாடி இருக்க இடத்துல எலுமிச்சையும் கலந்து போட்டிருக்காங்க. மண் வந்து நல்ல வண்டல் மண்ணாக இருக்குது. பாதை வந்து தனி பாதை, யாருக்கிட்டையும் போக வேண்டியது தனி பாதையாக இருக்குது. உள்ள டிராக்டர் போய் வரக்கூடிய இடமா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த வயசான மரம் இருக்குது பாருங்கள், தென்னை மரம், அதில் வந்து ஒரு 7000 காய் ஒரு வெட்டுக்கு விழுகுது. அதுபோக இந்த எல்லா மரமும் காப்புக்கு வந்துருச்சுன்னா ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது. கிணறு வந்து ஒரு தனி சர்வீஸ் இருக்குது. தண்ணிக்கு வந்து நல்ல தண்ணி இருக்கனால இந்த ஏரியா வந்து பக்கத்தில் ஆற்று படுகை இருக்கனால தண்ணி வந்து என்றைக்குமே குறையாது. ஊடு பயிராக வாழை போட்டிருக்கனால வாழையிலையும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய இடம். இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கணக்கில் சொல்கிறாங்க, அதாவது ஏக்கர் கணக்கில் கன்வெர்ட் பண்ணும்போது ஏக்கர் 25 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. ரெடி செட்டில்மெண்ட்டுன்னா கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது சென்னைக்கு 23 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபா வரைக்கும் ஏக்கர் போய்கிட்டு இருக்கு. இது நல்ல தோப்பு. 25 ரூபாங்கிறதும் கம்மியான ரேட்டு தான், வாங்கலாம். நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய இடம். இது வந்து போரியிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கனால இங்கிட்ட வந்து பஸ் போக்குவரத்து கிடையாது இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி அகலமான ரோடு இருக்குது. பக்கத்தில் கொட்டக்குடி ரிவர் இருக்குது. அதனால் தண்ணி வந்து மழை பெஞ்சனே உடனே கிணத்துல தண்ணி ஊறிக்கிடும். நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.